தேவனுடைய வார்த்தையை கேட்பது தாங்களுக்குரிய ஒவ்வொருவரையும் தேவன் நாமே ஆசீர்வதித்து வருகிறார்கள். தொழுகை தொடராக கடந்த 7 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். தொழுகை எப்படியாக செய்யப்பட வேண்டும், அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய தேவை என்ன என்று 7 தலைப்புகளின் நிலை வரைக்கும் நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக தொழுகை அவசியமானதா? இஸ் வர்ஷிப் இம்பார்ட்டன்ட்? நிச்சயமாக அவசியமா அல்லது நாம் தவிர்க்கலாமா? ஒவ்வொரு வாரமும் வர வேண்டுமா அல்லது மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து தொழுது கொண்டு போகலாமா என்று சொல்லி முதலாவது செய்தியாக அந்த தொடர்களை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தொழுகைக்கு எந்த விதமான அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவது தொழுது கொள்பவர்களுடைய தன்மை என்ன, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் அ ட்ரூ வர்ஷிப்பர் என்று சொல்லி நாம் மூன்றாவதாக பார்த்தோம். நான்காவது தொழுகையினுடைய அமைப்பு, ஏன் நாம் ஆராதனையிலே பாடுகிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் செய்தி கொடுக்கிறோம், ஏன் கர்த்தருடைய பந்தி, எதற்காக காணிக்கை, 5 பாகங்கள் இல்லாமல் வேற எதையாவது நாம் ஆட் பண்ணி கொள்ளலாமா அல்லது 5 வேண்டுமா, இதனால எந்த அடிப்படையில இந்த 5 இருந்தது என்று சொல்லி நாம் கவனித்தோம். 6வது பகுதியாக தொழுகையிலே எதற்காக செய்தி கொடுக்கப்படுகிறது, செய்தி என்று சொல்லும் பொழுது அதை எப்படி நாம் தேவனை தொழுது கொடுக்கிறதாக ஆக முடியும். ஒருவேளை ஜெபிக்கிறோம் அல்லது பாடுகிறோம் அப்படின்னா அது உடனே அது ஆராதனை தொழுகை. இன்னைக்கு பல இடங்கள்ல அநேகர் ஆராதனை அப்படின்னா அந்த முதல் 3 பாட்டு பாடி முடிச்சு வேறு உட்கார்ந்து அது ஆராதனை முடிஞ்சது, மற்றதெல்லாம் வந்து ஆராதனை பகுதி அல்ல. அப்படிதான் அந்த நேரம் நாம் முடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் 5 சேர்ந்தது தொழுகை, 5 தொழுகை என்பதை நாம் கவனித்தோம். 5 தொழுகை, பாடுறது மாத்திரம் தொழுகை அல்ல, ஜெபிப்பதும் தொழுகை என்று நாம் 6வதாக பார்த்தோம். பாடு காணிக்கை கொடுப்பதும் தொழுகை என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். செய்தியை கேட்பதும் செய்தி பகிர்ந்து கொண்டதும் அது தேவனை தொழுது கொள்வதாய் இருக்கிறது என்று சொல்லி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த வர்ஷிப் அப்படிங்கிறத நாம் கவனிச்சோம். இந்த நாளில கர்த்தருடைய பந்தியை குறித்து இந்த நாளில நாம் கவனிக்கிறோம். தொழுகையில 5 பாகங்களை நாம் கவனித்தது போல இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனித்தது போல 3 காரியங்களை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். செய்தியை பார்த்தோம், ஜபத்தை பார்த்தோம், காணிக்கையை பார்த்தோம். இன்று இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தி கலந்து கொள்வதனாலே அது தொழுகையாக எப்படி இருக்கிறது, ஹவு தட் கேன் பி கால்ட் அஸ் வர்ஷிப், அல்லது அது ஏன் தொழுகையிலே ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய மூல வசனமாக யோவான் 4:24 நாம் மையமாக கொண்டு இந்த தொடரை நாம் துவங்கினோம். யோவான் 4:24 வசனம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இப்போ தேவன் ஆவியா இருக்கிறதுனாலே நாம் ஆவியோடும் உண்மையோடும் என்ன ஆவி என்பதை நாம் கவனித்தோம். விழாவாரியாக நாம் அதாவது செய்திகளை கேட்டோம். உண்மையோடும் என்று சொல்லி அது என்ன உண்மை, உண்மை என்றால் ட்ரூத் என்பது உண்மை என்கிற வார்த்தையை காட்டிலும் அது சரியான வேத வாக்கியம் சத்தியம். ஆவியோடும் சத்தியத்தோடும், சத்தியம்னா என்ன, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய கையில் இருக்கிறது. எப்பேற்பட்ட வார்த்தை, என்ன விதமான வார்த்தை, எந்த வகையில சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, எப்படிப்பட்ட தொழுகையை சொல்லி தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை அந்த அடிப்படையிலே ஆவியை தொழுது கொள்கிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆதாரத்துல நாம் ஒவ்வொரு வாரத்தின் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த தொடர் அநேகமாக அடுத்த வாரத்தில் நாம் அதை முடிக்க முடியும். இப்போ கர்த்தருடைய பந்தியை நாம் தொழுகையிலே எதற்காக வைத்திருக்கிறோம், கர்த்தருடைய பந்தி என்பது என்ன, ஏன் அது அதிலே வருகிறது, தொழுகையில ஒரு பகுதியாக ஏன் வருகிறது என்று சொல்லி இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். தொழுகை என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமான ஒன்று, அத்தியாவசியமான ஒன்று. It is not only evident, it is mandatory.
இது அத்தியாவசியமான ஒன்றா இருக்கிறது. When it becomes mandatory, அத்தியாவசியமாக வரும் பொழுது என்ன அவசியமா இருக்குன்னு சொன்னால், சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அத்தியாவசியமான ஒன்றை கை கொள்ளும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. என்ன சவால்? எப்படி நாம் அதை கை கொள்கிறோம்? எந்த வகையிலே கை கொள்கிறோம்? யோவான் 4:24 அவர் சொல்லிவிட்டார், நாம் சத்தியத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும், உண்மையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். உண்மைனா அப்படியே உண்மையா இருக்கணும். என்ன சொன்னீங்க நான் செய்வேன். என்ன சொன்னார்? அதுதான் வேதாமத்தில் இருக்கு. பழையப்பாட்டில் சொன்னார்கள், அதை நாங்கள் எப்படி செய்யறோம்? யூதர்களுக்கு சொன்னார், நாங்கள் எப்படி செய்யறோம்? அது இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? கிறிஸ்துவை நாம் தடையாக கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மூளையான தடை, என்னுடைய மூளை என்ன சொல்கிறதோ அதற்கு என்னுடைய சரீரம் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப என்னுடைய தலை என்ன சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துவனர் என்ன சொல்லியிருக்கிறார், அதன்படி நான் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டோமோ, நாம் எதிரே சேர்க்கப்பட்டோமோ, கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே சேர்க்கப்பட்டோம். நம்ம வந்து நமக்கு ஊர்ல உள்ள ஒரு சபையில, நம்ம தெரிஞ்சு கொள்ள ஒரு சபையில, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட சபையில சேர்த்துக் கொண்டோம்னு பயப்பட சொல்லுங்க. எங்க சேர்த்துக்கொண்டாராம்? கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்த்துக் கொண்டார். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமா இருக்கிறோம். அப்போ அந்த சரீரத்திற்கு தலை கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த தலை என்ன சொல்லுகிறதோ நாம் கீழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் கொடுக்கை என்று வரும் பொழுது அது இஸ் நாட் ஒன்லி எவிடென்ட், இட் இஸ் மேண்டேட்டரி. நிச்சயமாக, நித்திய நித்தியமாக அது சவாலான ஒரு காரியமா இருக்கிறது. நமக்கு இஷ்டப்பட்டபடி நாம் கொடுத்து கொள்ள முடியுமா? யாரும் தடுக்க முடியாது. நமக்கு எப்படி வேணுமோ எப்படி நாடு இருக்கலாம். ஆனால் சத்தியத்தின்படி தொடர்ந்து கொள்ளும் பொழுது அது அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்கிறது. என்னுடைய அங்கீகாரம் கிடைக்குமா? என்ன சொல்றார் 2 Timothy 2:15? தேவனுக்கு முன்னதாக நீ உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்திய வசனத்தை நீ கரெக்டா கவனி அப்படிங்கிற வாசிங்க. 2 Timothy 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி. தேவனுக்கு முன்பதாக நான் உத்தமனாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் சத்திய வசனத்தை நிதானமாய் கவனிக்க வேண்டும். நிதானம் வேண்டும், கவனிச்சு யோசிச்சு ப்ராப்பரா எங்க ஃபுல் ஸ்டாப் எங்க இருக்கமா எல்லாத்தையும் எவ்ரி சிங்கிள் பங்க்சுவேஷன் அதை நான் கவனிச்சு பண்ணாலே ஒழிய தேவனுக்கு முன்பதாக நான் நிதானமாய் நிற்க முடியாது. தேவனுக்கு முன்னதாக உத்தமனா நிற்க முடியாது. ஏன்னா நமக்கு இஷ்டப்படி நடக்கலாம். யாரு தடுக்க போறா? யாரும் தடுக்க மாட்டாங்க, ஒருத்தரும் தடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய இஷ்டம் எல்லா வகையிலும் நாம நடந்து கொள்ளலாம். தேவனுக்கு முன்னதாக இருக்கும் பொழுது அவர் சொன்னதுபடி நான் செய்திருக்கிறேனா என்பதை பார்க்கிறார். அதனாலதான் சொன்னார், சத்திய என்னுடைய வசனமே உன்னை நியாயத்தீர்ப்பு. கடைசி நியாயத்திருக்கிறது என்று அவருடைய வசனம், பத்ராகி இயேசு கிறிஸ்துவின் வசனம் தான் நம்மை நியாயத்தில். அப்ப என்ன பண்ண போறாரு? நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இவன் எப்படி பண்ணலாம்? அதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. இப்ப நாம் சத்தியத்தோடு தேவனை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சத்தியத்திலே நாம் இருக்கிறோமா என்றது அவசியமா இருக்கிறது. இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்கிறது 5 வகையிலே வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றேன். முதலாவது அப்போஸ்தலர் 2:42 ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அப்பம் பிற்புதலிலும் அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் அவர்கள் இருந்தார்கள். இந்த வசனம் தாச்சுதான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், அப்பம் பிற்குதல் தானே சொல்லியிருக்கு, நீங்க ரசத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா? நான் அப்பதான் கேட்டேன், அப்பம் பிற்கதானே சொல்லியிருக்கு, அங்க சாப்பிடவா சொல்லியிருக்கு? மனுஷனுக்கு கேள்வி அதாவது புரிந்து கொள்வதற்காக கேட்பதல்ல, நம்மை எப்படியாவது மடக்கணும்னு கேட்கிறது. அதான் நீதிமொழிகள் சொல்றாரு, முட்டாளுக்கு முட்டாள்படி நீ அக்செப்ட் பண்ணு. இன்னொரு அதுக்கு அடுத்த வசனத்தையே சொல்றாரு, அதுபடி நீ கொடுக்கலன்னா அவன் தன்னுடைய பார்வையிலே ஞானி ஆகிடுவான். அப்பம் பிற்குதல் என்று சொன்னால் அது ராபோஜனத்தை அப்பமும் ரசத்தையும் சேர்த்து சொல்வதாய் இருக்கிறது. 2வதாக அப்போஸ்தலர் 20:7 வெறும் அப்போஸ்தலர் மாத்திரம்தான் நாம் பார்க்க முடியும். 27 அப்பம் விற்கும்படி அவர்கள்
கர்த்தருடைய மேஜை என்று சொல்லப்படுகிறது. பத்தாவது அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் பார்க்கும் பொழுது இட் இஸ் கால்ட் அஸ் தி லார்ட்ஸ் டேபிள். கர்த்தருடைய மேஜை, கர்த்தருடைய மேஜை என்று வருகிறது. அதே அதிகாரம் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா, நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. இது ஐக்கிய பந்தி என்றும் சொல்லப்படுகிறது. ஐந்து வகையில பார்த்தோம். ராபோஜனம் என்பது நான் கேட்டது அப்பம் பிடிப்பதிலும் அப்படிங்கிற அப்பம் பிடிப்பதிலும். அடுத்தது அப்பம் பிடிக்கிறதற்காக ஒன்று கர்த்தருடைய மேஜை, அடுத்தது நாம் ஐக்கிய பந்தி என்று சொல்லி பல வகைகளில் சொல்லப்படுகிறது. அப்போ சில இரண்டாவது அதிகாரம் 42 சொல்லப்பட்ட அந்த பகுதியை நாம் கவனிக்க வேண்டிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அப்பம் பிடிக்கிறதிலே ஜபமண்டலிலே உறுதியாக அறிந்திருந்தார்கள் என்பதை நாம் 46 ஒப்பிட்டு பார்த்து விடக் கூடாது. 46 வாசிங்க, 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவலம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இங்க வந்து போஜனம் பண்ணி என்கிற ஒரு வார்த்தை, அப்பம் பிட்டு போஜனம் பண்ணி. அவர்கள் எல்லாரும் சப்பாத்தி சாப்பிடுற ஜனங்கள். அவர்கள் நம்மை போல சோறு சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிடுறவங்க கிடையாது. 46 அனுதினமும் அவர்கள் ஐக்கியமாக இருந்து எப்பொழுதும் தேவ வசனத்தை தியானித்து வீடுகளில் அவரவர்கள் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார்கள் என்பதை 46 42 சொல்லும் பொழுது கர்த்தருடைய பந்தியை குறிக்கிறான் வார்த்தையாகவும் இருக்கிறதை நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 6 வகையிலே இந்த கர்த்தருடைய பந்தி நாம் தேவனுடைய நாமத்தை 6 வகையிலே இதிலே நாம் பங்கெடுப்பதன் மூலமாக தொழுது கொள்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக நாம் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பது முதலாவது தகுதியாக இருக்கிறது. வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 11 27-29. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம். கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது நம்மை நாமே சோதித்து அறிகிறோமா. சுய பரிசோதனை, டயக்னோஸ்டிக், இந்த டிசைன்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கிறார்கள் ஆங்கிலத்தில். மூல பாஷையில் சொல்லப்பட்ட இந்த சுய பரிசோதனைக்கு டயக்ரின்வின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது கிரேக்க பாஷையில். இப்ப டயக்ரின்வின் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மறைந்திருக்கிறதை கண்டுபிடிக்கிறது. மறைந்திருக்கிறதை கண்டுபிடிக்கிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியல, ஆனா ஏதோ இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஏதோ அந்த இடத்துல இருக்குது ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா விசேஷமா ஒரு கருவியை வைத்து அதை டெலஸ்கோப்போ இல்ல வேற ஏதாவது மைக்ரோஸ்கோப்போ பயோஸ்கோப்போ வச்சு அதை பார்த்து கவனமாய் பார்த்து அதை தெரியாததை மறைந்திருக்கிறதை கண்டுபிடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், மறைவாய் செய்த பாவங்கள், துணிகரமாய் செய்த பாவங்கள், இதெல்லாம் நம்முடைய இதயத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். உள்ள வந்தோடனே எல்லா பரிசுத்தமும் உள்ள சேர்ந்து வந்துடும். வெளியில இருந்து அடுத்தவங்க பார்க்கும் பொழுது தலைக்கு மேல ஒரு பெரிய வட்டமே பறக்கும், அந்த அளவுக்கு பெரிய பரிசுத்தமான. அடுத்தவர்களுக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பந்தியில உட்காரும் பொழுது நம்மை நாமே முதலாவது சோதித்து அறிகிறோமா, நான் எப்படிப்பட்டவன், நான் சரியான வார்த்தையை உபயோகப்படுத்தினா, சரியான செயல்பாட்டில நான் இருந்தேனா, சரியான பேச்சில நடந்து கொண்டேனா, என்னுடைய நடவடிக்கையில ஏதாவது தேவனுடைய கட்டளைக்கு மீறினதா இருக்கிறதா, என்னுடைய நடவடிக்கையில நான் செய்யாத காரியங்கள், நான் செய்த காரியங்கள் ஏதாவது தேவனுக்கு விரோதமா இருந்ததா, அவர் சொன்ன வாக்கின்படி நான் நடந்து கொண்டேனா,
அவர் என்னுடைய வாழ்க்கையில நியமித்தபடி நான் செய்து கொண்டேனா எல்லாவற்றையும் சோதித்து அறியக்கூடிய ஒரு நேரம் கர்த்தருடைய பந்தி அந்த டயக்ரீன் மெயின் என்கிற வார்த்தை அதாவது இன்விசிபிள் மெட்டீரியல் அல்லது பார்ட்டிகிள்ஸை நாம் கண்டுபிடிக்கிறோம் சோதித்து அறிகிறோம் ஏதோ அப்படியே என்னெல்லாம் தப்ப கூட எல்லாத்தையும் அதல்ல நமக்கு நாமே சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிடும் ஜெபம் பொழுது சிலர் சொல்றாங்க எல்லா என்ன துதிகணம் மயமே நீரே எடுத்துக்கொள்ளும் இவங்களுக்கு கொடுக்க நேரம் இல்லை நீரே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கொடுத்து முடிச்சிருவாங்க அப்போ தேவனிடத்துல நாம் எப்பேற்பட்ட ஒரு பயபக்தியோடு நாம் இருக்கிறோம் நம்ம எல்லாமே சோதித்து அறிகிறதுன்னு சொன்னால் நாம சோதித்து எனக்கு மறைந்தவர்களை நான் சோதித்து என்னுடைய விஷயங்களிலே நான் யோசிக்காததை என்னுடைய விஷயங்களிலே நான் கவனிக்காததை நான் கவனிக்க வேண்டும் புரிய வேண்டும் எத்தனையோ காலமான ஓடிட்டுருக்கிறார் பழக்க தோஷத்துல நம்ம வந்து பெரிய டெய்லி யானை வந்துட்டு போயிட்டு நமக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் என்ன காரியங்கள் தவறுகளை நாம் செய்கிறோம் என்பதை சோதிக்க வேண்டியது அதனால் அடிக்கடி இப்ப ஒரு ஒரு முதலாவது தப்பை முதல் முறை பண்ணும் பொழுது அது தவறாக தெரியும் ஆனால் அந்த தவறு அடிக்கடி பண்ணும் பொழுது அது நன்மையாக பண்ணும் அதுல நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணும் பொழுது அதுதான் சரின்னு தோணும் ஊரே சேர்ந்து பண்ணும் பொழுது அதுதான் உண்மைன்னு தோணும் உண்மை தேவனுக்கு முன்னதாக வரும் பொழுது 600,000 புருஷர்களா இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் செய்து போடுவார் ரெண்டே ரெண்டு பேர் இருந்தாலும் போதும் அந்த உண்மையிலே சத்தியத்திலே நாம் தேவனை கொடுத்து கொடுக்கிறோமா அதனாலதான் கர்த்தருடைய பந்திக்கு முன்னதாக வரும் பொழுது முதலாவது நம்மை நாம் சோதிக்க வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது நாம கர்த்தருடைய பந்தியில எதை பார்க்கிறோம் ஒரு அப்பத்தை பார்க்கிறோம் திராட்சை ரசத்தை பார்க்கிறோம் அது எதை குறிக்கிறது ஏதோ கோதுமையில சுட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க திராட்சை ரசத்தை புளிந்து ரசமா வச்சுட்டாங்க அவ்வளவுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா நாம் எப்படி நம்மை பார்க்கிறோமா நமக்கு முன்னதாய் தேவன் பிதாவானவர் எதை வைத்திருக்கிறார் வார வாரம் நாம் அதனை பார்க்கும் பொழுது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பிக்கப்பட்டு துண்டு துண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பாவம் அவருடைய சரீரத்தை பிட்டுக் கொண்டது என்னுடைய அக்கிரமம் அவருடைய சரீரத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவரை ஒரு கிண்ணங்களில வைத்து அவருடைய சிங்காசனங்களில் இருக்க வேண்டிய ஒரு சரீரத்தை பரிசுத்தம் 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 என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய சரீரம் பாவம் அறியாதவர் எல்லா தகுதியும் நிறைந்தவர் என்னுடைய பாவத்திற்காக அவரை உமிழ்ந்து துப்பினார்கள் அடித்தார்கள் பிசாசின் தலைவன் என்று சொன்னார்கள் கீழே இறங்கி வந்து உன்னுடைய வல்லமையை காட்டு பார்ப்போம் என்று சவால் விட்டார்கள் எவ்வளவு நாம் இகழ்ந்து பேசினார்கள் இதெல்லாம் யாருக்காக என்னுடைய சொந்த பாவத்துக்காக என்பதை நாம் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் பார்க்கும் பொழுது என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்பட்டது அது மாறி வந்துடல வச்சு ஜெபம் பண்ண ஆமீன் போட்ட உடனே உடனே அதெல்லாம் சரீரமா மாறிடுது ரத்தம் சத துண்டா மாறிடுது ரத்தமா மாறிடுதுன்னு கிடையாது அது அப்பம் அப்பம் தான் திராட்சை ரசம் திராட்சை ரசமாகத்தான் அது இருக்குது ஒப்பனையாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் எடுக்கும் பொழுது நாம் உணர்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிட்கப்பட்டது நாம் உணர்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது உணர்கிறோம் எதற்காக என்னுடைய பாவம் நான் மறைமுகமாய் துணிகரமாய் செய்த காரியங்களுக்காக இது நடந்தது என்பதை உணர்ந்து அதை தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஐயோ நான் தெரியாமல் செய்து விட்டேன் ஐயோ நான் தெரியாமல் செய்து விட்டேன் தெரிஞ்சும் நான் மன கடினத்தோடு இருந்து விட்டேன் ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் அந்த ஒரு மனம் திரும்புதல் அவசியமா இருக்கிறது மனம் திரும்புதல் இல்லாமல் சுய பரிசோதனை இல்லாமல் ஏதோ வந்தோம் போனோம் ஏதோ கொடுத்தாங்க ஏதோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நாம் போய்விடும் பொழுது அதுல நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் மனம் திரும்ப முடியாத அளவிற்கு அது மறந்து போய்விட்டது என்று சொல்லி மறுபடியும் அவர்களை மனம் திரும்ப முடியாத அளவிற்கு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் அந்த இடத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது
இவ்வளவு நாள் கிருபையா இருந்தார், இவ்வளவு நாள் நமக்கு எவ்வளவு மீறுதல் செய்த பொழுதும் தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா வகையிலையும் துஷ்டனுக்கும் அவர் நன்மை பாராட்டினார், நன்மையானவனுக்கும் அவர் கிருபை பாராட்டினார். நான் தவறு செய்திருந்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம், அறிந்து செய்திருக்கலாம், வேட்டிமையா இருந்திருக்கலாம், விகாரமா இருந்திருக்கலாம், விரோதமா இருந்திருக்கலாம், தேவனுக்கு மகிமையா இல்லாமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் நம்ம நம்முடைய உள்ளத்துக்கு மாத்திரமே தெரியும். எல்லாவற்றையும் நாம் நம்மை நாங்கள் சோதித்து அறியும் பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தை நானும் பங்குள்ளவன் என்பதை உணர்ந்து அதை கனப்படுத்தும் பொழுது தேவனுக்கு நாம் தொழுகையை எடுக்கிறவர்களாயிருக்கிறோம். இரண்டாவதாக ஒன்று குருந்தே 10:21 வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்க கூடாது. இது ஒரு செப்பரேஷனை காண்பிக்கிறது, ஒரு பிரித்து எடுத்தல். கர்த்தருடைய பந்தி என்கிறது நம்மை பிரித்து எடுத்ததை நினைவு கூற செய்கிற ஒரு காரியம். நீங்களும் நானும் தேவனை கண்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். உலக ஜனங்களிலிருந்து நாம் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவமான ஜனங்களிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்நிய ஜனங்களிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பிரித்து கர்த்தருடைய சரீரத்தில் நாம் சேர்க்கப்பட்டோம். அதை நாம் அறிய வேண்டும். வசனத்தை நான் மறுபடியும் குறித்து காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ சில 2 கடைசி வசனம் பாருங்க என்ன சொல்வது. கடைசி தேவனை குறித்து ஜனங்கள் எல்லோருக்கும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுவர்களே கர்த்தர் என்ன பண்ணாராம், சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். எந்த சபையிலே சேர்த்துக் கொண்டார், சரீரத்திலே சேர்த்தார். நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே வெளியே இருந்திருக்கிறோம், வெளியே நாம் அடைந்து கொண்டிருந்தோம், உலக ஜனங்களோடு நாம் இருந்தோம். நம்மை எப்பொழுது நாம் கீழ்ப்படைந்து ஞானஸ்தானப்படுத்தப்பட்டோமோ, நாம் எப்பொழுது தண்ணீரிலிருந்து வெளியே வந்தோமோ, நம்மை கிறிஸ்துவின் சரீரத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டார். நாம் we are separated from the worldly people. நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். அதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் உலக மனுஷர்களோடு சேர்ந்து இருக்கிறதுல நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இருக்க முடியாது. உழுந்து பிறந்தாலும் எவ்வளவு நாம் முயற்சி செய்தாலும் ஒன்றும் நடக்க போவதில்லை. பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா என்பதை அறிய வேண்டும். 2 Thessalonians 2:14 எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எப்படி சொன்னார் பாருங்க, பேஜ் நம்பர் 2:84 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைய பொருட்டாக, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைய பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், நாம் தனியே அழைத்து வரப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தேன் என்று சொல்கிறார். எபேசியர் 2:16 வாசிங்க. பகையை சிலுவினால் கொன்று அதனாலே இரு தினத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இரண்டு சரீரம், என்ன இரண்டு சரீரம், புறஜாதியாரும் யூதர்களா இருந்தார்கள். 17 நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும், யாரே யூதர்களுக்கும், சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். நாம் இரு தினத்தாராய் தூரமா இருந்தவர்கள், 13 சொல்றாரு, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனாலே, ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதுனாலே,
அவருடைய சரீரத்திலே சேர்த்துக் கொண்டதுனாலே நான் இப்பொழுது கிறிஸ்துவுடன் இருக்கிறேன், கிறிஸ்துவோடு நான் இருக்கிறேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பிரிவாக இருந்தவர்கள் ஒன்றாயிருக்கிறோம், பகையாக இருந்தவர்கள் புறஜாதி என்று சொல்லி நம்மை ஒதுக்கி வைத்திருந்த பொழுது இப்பொழுது அந்த புறஜாதி யூதன் என்ற பாகுபாடு கிடையாது, ஒரே ஜாதி தான், அது கிறிஸ்தவம் என்று சொல்லுவோம். கிறிஸ்தவத்து உள்ளதே அவங்க ஜாதி பார்க்கறதுல அது வந்து கிறிஸ்தவம் இல்லை, அவர்கள் இன்னும் கிறிஸ்தவமா வரல. திருமண நேரத்துலதான் தெரியும் அவர்களுடைய நிறங்கள் தான். எங்க எங்க ஜாதியில பாருங்க, நாங்க வந்து அகமுடையார், நாங்க புறமுடையார், நாங்க முதுகில் இருக்கிறவங்க, நாங்க தலையில் இருக்கிறவங்க, காலில் இருக்கிறவங்க, எவ்வளவு ஜாதிகள் அன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள. அது நாகர்கோயில கேட்கவே வேண்டாம். கிறிஸ்தவங்களா மாறினதுக்கு அப்புறம், இயேசுவின் சரீரத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்து இந்த பிரிவு வந்தது? பிரிவு இருக்கு அப்படின்னா சரீரத்துக்குள்ளார வரலன்னு. சரீரத்துக்குள்ளார வந்துவிட்டால் வாயில சாப்பிடுற சாப்பாடு கால் கலை கால் நகை வரைக்கும் அரை சத்து தான் போகும். தனித்தனியா அதற்கு ஆகாரம் கொடுக்கப்படுவதல்ல, தனித்தனியா இருந்தா அப்ப தனி வாய் இருக்குன்னு இருக்கும். ஒரே வாய் ஒரே சரீரம்னா கிறிஸ்தவன் அவ்வளவுதான், அதுல மாற்றம் இல்லை. கிறிஸ்தவத்துல நீங்க என்ன பிரிவு அப்படின்னா, நாங்க கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவம் அவ்வளவுதான். முழுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலாவதாக கர்த்தருடைய பந்தியிலே நம்மை பரிசோதிக்கிறோம், இரண்டாவது நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்கிறோம், நாம் உலகத்தார் அல்ல, நாம் பிரித்து எடுக்கப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம், மூன்றாவது கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். ஐக்கிய பாருங்க, கர்த்தருடைய பந்தியில நான் கலந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுடன் நான் ஐக்கியப்படுகிறேன், இயேசு கிறிஸ்துவோடு நான் வந்து ஷேரிங் மை பிரெட். ஒன்று குழந்தைய 10வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க, 236 நாம் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? யாரோட ஐக்கியப்படுறோமா? கிறிஸ்துவுடன் நாம் ஐக்கியப்படுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அவருடன் நாம் ஐக்கியப்படுகிறோம். நாம் பிற்கிறது ஏதோ யாரோ செய்து வைத்தார்கள், நாம் எல்லாம் சேர்ந்து கலந்து கொள்கிறோம் என்பதல்ல, நாம் அவருடன் ஐக்கியப்படுகிறோம். அவர் சொல்ற, நான் இனிமேல் இதுல தனியாக நான் பங்கு கொள்ள மாட்டேன், இனிமேல் உங்களோடு சேர்ந்துதான் பங்கு கொள்வேன் அப்படின்னு எந்த வசனம் ஞாபகம் இருக்கா? இது முதல் அதாவது கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு முன்னதாக நடந்த அந்த கடைசி அந்த ராகுஜனத்தில் அவர் சொல்றார், இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய், நவம்னா புதியது, புதியதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று சொல்றேன். பிதாவின் ராஜ்யம் சபை, ராஜ்யம் என்பது சபை, ராஜ்யத்திலே நான் உங்களோடு சேர்ந்து பானம் பண்ணுவேன். அப்போஸ்தலர்கள் வாரத்தின் முதலாம் நாளில கர்த்தருடைய பந்தியை கலந்து கொண்ட பொழுது அவர் என்ன சொல்றார், நான் நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவேன். அப்போ கர்த்தருடைய பந்தியிலே கிறிஸ்துவும் நம்மோடு கூட பங்கெடுக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுகை. கர்த்தருடைய பந்தியின் பொழுது ஒரு டேபிள்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ ஒரு 90 வயசு அதிக நம்முடைய தாத்தா வர்றாங்கன்னா இந்த நேரத்துல எவ்வளவு மரியாதை அவருக்கு நாம கொடுக்கணும். ஏன்னா பெரியவர். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கர்த்தருடைய பந்தியில நாம் கலந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவானவரும் அவர் அவரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் என்று வேதாகமம் சொல்கிறது.
அவரோடு ஐக்கியப்படும் பொழுது நம்மை நாம் எவ்வளவு உத்தமமாய் யோசித்து பார்த்து சரி செய்து நம்மை நிதானித்து அறிந்து உணர்ந்து அதிலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது அவரை தொழுது கொள்வது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. நான்காவதாக நாம் அவரை நினைவு கூறுகிறோம் என்கிறார். இதில் பங்கு கொள்ளும் பொழுது நாம் அவரை நினைவு கூறுகிறோம். முதலாவது நம்மை பரிசோதிக்கிறோம் என்று சொன்னோம். இரண்டாவது நாம் பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிகிறோம். மூன்றாவது நாம் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் என்பதை அறிகிறோம். நான்காவதாக அவரை நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா கிறிஸ்தவ அசோசியேஷன் புத்தகம் 22:19 பக்கத்தில் இருக்கிறது. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிழ்த்து அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நினைவு கூறுங்கள். என்னென்ன நினைவு கூறுகிறோம், ஏன் அவரை நினைவு கூறுகிறோம், எப்படி அவர் நினைவு கூறுகிறோம், நினைவு கூறுகிறோமா, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பெயர் என்ன, அவருடைய வேலை என்ன, அவர் எப்படி நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய அன்பு எவ்வளவா இருந்தது, அவர் எப்படி அவர் ஊழியர்களிலே நமக்கு வார்த்தைகளை சொன்னார், அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன ராஜ்யத்திலே எப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கத்தில் அவர் இருக்கிறார், என்ன அதிகாரத்திலே அவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே அவர் இருக்கிறார், எல்லாம் நாம் அவரை நினைவு கொள்கிறோம். பிலிப்பே 2:9-11 முடிய வாசியங்கள். பிலிப்பே 2:9-11 எல்லா நாமத்துக்கும் மேலானவராய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நான் யாரை போய் தேடி ஓடுவதை காட்டிலும் என் இயேசுவிடத்துல நான் என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது அவர் எல்லா அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். தேவனானவர் பிதாவானவர் என்ன சொல்றார், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் அதாவது தேவதூதர்களும் பூமியில இருக்கிறவர்களும் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கும் பிடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடியும். கர்த்தர் அப்படின்னா லார்ட், லார்ட் என்ன, ஆண்டவர், ஆளுகிறவர், ராஜா, உலகத்தை ஆளுகிறவர், அப்பேற்பட்ட ஒரு ராஜா. இப்ப நம்ம ஊர் இந்த நாட்டு ராஜா இடத்துல எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். எல்லா அதிகாரமும் அவருக்கு தான். அவர் சொல்லாமல் எதுவும் நடக்காது. அவர் சொன்னால் இதுதான் நடக்கும். அவரையும் தாண்டி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், மாநிலத்தில் உள்ள ஜனங்களுக்கும், தேவ தூதர்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற அவருடைய சரீரத்திலே நாம் சேர்த்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், நாமம்னு அதிகாரம், நாமம்னு அதிகாரம். இந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்த வாசிங்க, எபேசியர் 3:18-19 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது என்று நாம் அறிவோம். அவருடைய அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பாய் இருக்கிறது. அவருடைய அறிவு, அவருடைய ஆழம், அகலம், சகலமும், உயரம், எல்லாவற்றையும் அன்பை நாம் எப்படி உணர்கிறோம். எனக்காக சிலுவையிலே அவர் கொடுத்தாரு, எனக்காக அவர் மரித்தாரு, எனக்காக அவர் அவமானங்களை பெற்றுக் கொண்டாரு. அந்த அன்பு நம்முடைய பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம கஷ்டப்படுறோம். அவன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும்,
என் பையன் நல்லா இருக்கணும். நாம கஷ்டப்படுறோம், நம்முடைய அலைச்சலையோ நம்முடைய துக்கத்தையோ அவர்களுக்கு காண்பிக்காமல் எப்படியாவது அவங்க நல்லா வாழ்த்துறோம். அப்போ அந்த அன்பு இருந்ததுனால நம்ம அதை செய்யறோம். இதே பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த பிள்ளை வந்து கேக்குது, அங்கிள் எனக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி போறாங்க, 9 மணிக்கு நைட்டு கேக்குது. நம்ம என்ன பண்றோம், அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு நான் மறுபடியும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றோம். சரி இருக்கு, புரிஞ்சு போச்சு, மறுநாள் வாங்கி வருவோம். ஆனா இதே நம்ம புள்ள 11 மணிக்கு தட்டி எடுத்து சாக்லேட் கேட்குது, கண்டிப்பா வேணும் கொடுங்க என்று போட நம்ம போடணும்னு தோணாலும், ஆனா அது வேற அன்பு இன்னமும் தெரியல கேட்டுட்டாங்க. நமக்கு தூக்கம் வராது, போய் ஒரு சாக்லேட் வாங்கி பதிக்கிறது சாப்பிட்டுப்பா, நான் நல்ல சாக்லேட் நாளைக்கு வாங்கிக்கணும். அந்த அன்பு இருக்கிறதுனாலே நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பினாலே அவர் சிலுவையை சுமந்தார். அதெல்லாம் நாம் நினைவு கூறுவோம். உண்மையா கண்ண முடிக்கிட்டான், 91 தடவை 119 தடவை கணக்கு எண்ணி சொல்றதுனால ஒன்றும் நடந்தது. 5வதாக கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது இயேசுவுடன் கிறிஸ்துவுடன் நம்முடைய பங்கு, அவரோடு நாம் அவருடன் ஐக்கியப்பட்டு அந்த யூனிட்டியிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த ஒற்றுமையை கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய ஒற்றுமை, கிறிஸ்தவர்களோடு இருக்கக்கூடிய ஒற்றுமை, கிறிஸ்துவோடு ஐக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு ஐக்கியம் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களோடு நாம் ஐக்கியமாயிருக்கிறோம். அத்துடைய பந்திகை கலந்து கொள்ளும் பொழுது முதலாவது நம்மை நாம் சோதித்து அறிகிறோம், இரண்டாவது நாம் பிரிக்கப்பட்டோம் என்பதை நாம் பார்க்கிறோம், மூன்றாவதாக நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை நாம் பார்த்தோம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். எப்பொழுது நாம் சரீரத்தில் சேர்க்கப்பட்டுட்டோமோ அத்தனை பேரும் அந்த சரீரத்திலே உரியவர்கள். எப்படி ஒரு சரீரம் இந்த கை இந்த கைக்கு வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியும், எனக்கு கண்ணு இந்த காதல் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஒரே சரீரம். ஒன்று குழந்தை 12வது அதிகாரம் நீளமான வசனம் நான் அதை வாசிக்கிறேன். ஒன்று குழந்தை 12வது அதிகாரம் நீங்க நான் வாசிக்க நீங்களும் அதை கவனிங்க. 238வது பக்கம் ஒன்று குழந்தை 12வது அதிகாரம் 12 27 முடிய நான் அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதனாலே நான் அதை முழுமையாக வாசிக்கிறேன். எப்படி என்று சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதிகளாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ண எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவமாயிருக்கிறது. காலானது நான் கையா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்று அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ, காதானது நான் கண்ணா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் சரியானால் மோப்பம் இருக்கு. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவை எல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் இருக்கே, அவயங்கள் அநேகமாயிருந்தோம் சரீரம் ஒன்று. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவர்களாயிருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவர்களே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியது இல்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவு உள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து
இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அதனால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மிகுமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் நீளமா இருந்தாலும் ஒரு ஆழமான ஒரு காரியம், ஒரு சரீரத்திலே ஒவ்வொரு பாகங்கள் எல்லா பாகத்திற்கும் தேவன் சில இம்பார்ட்டன்ஸை கொடுத்திருக்கிறார். நமக்கு பிராக்டிக்கல் லைஃப் கொஞ்சம் கம்பேர் பண்ணா உங்களுக்கு அது புரியும். காலையில புறப்படுறோம், ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறோம், மேக்கப் எதுல நடக்குது, முகத்துலதான் நடக்குது. கை கால்லாம் சும்மா ஏதாவது கிரீம் எடுத்து தடவிக்கிறோம், ஆனா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல முகத்துல. எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல வந்து லேயர்ஸ் போட முடியுமோ போட்டு எடுத்து அதெல்லாம் அழகா மாத்திரணும். பவுடர் அடிக்கணுமா, கிரீம் போடணுமா, கிரீமுக்கு மேல பவுடர் போடணுமா, அதுக்கு மேல ஒரு பவுண்டேஷன் போடணுமா, அதுக்கு மேல ஒரு கோட் கொடுக்கணுமா, எத்தனை கோட் கொடுக்கணும், எல்லாம் போட்டு எடுத்து கண்ணாடி பின்னாடி ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு கண்ணாடி எல்லா பக்கமும் பார்த்து அது சரி செய்து அதுவும் பத்துல நான் கண்ணை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு போட்டு எவ்வளவு கலர் கூட அடிச்சு ஏன் அப்படின்னா குறைவு உள்ளதை அதிக கனம் பெற்றுக்கொள்கிறது தான். நான் சொல்லல, வசனம் தான் சொல்லுங்க. 23வது வசனத்தை படிக்கிற பாருங்க. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம். அதுல ஓட்டை போட்டு அதுல ஒரு காதலி தொங்க போட்டுக்கணும், மூக்கு சரியில்லை அதுல ஓட்டை போட்டு பாக்குறவங்க மூக்க பாத்திர கூடாது, மூக்குல இருக்கிற அந்த வைரத்தை பாத்திரம் அழகா இருக்கு. பார்வையை வந்து எங்க திருப்புறோம், கழுத்துல மாட்டிருக்கிற ஒரு செயினையோ காதல போட்டிருக்கிற ஒரு தோடையோ ஜனங்கள் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? நான் என்னுடைய அழகை நான் இன்னும் கூட்டிக் கொள்ளணும், என்னுடைய அழகை நான் கூட்டிக் கொள்வதற்காக நான் எக்ஸ்ட்ரா இதுவரைக்கும் நான் சின்ன ஒரு பட்டன் தொட்டுதான் போட்டிருந்தேன், அது நல்லா இல்ல, ஒரு தொங்கட்டா போட்டுவான், அந்த ஜிமிக்கு போட்டு எனது அழகை நான் கூட்டிக் கொள்ள விரும்புகிறது. நான் பைபிள் என்ன சொல்கிறது, எதற்கு நாம் அழகை கூட்டிக் கொள்கிறோமா, எது லட்சணமா இல்லையோ அதற்கு அதிக அழகாக சொல்கிறது. நான் எதுவுமே போட நான் நல்லாதான் அழகா இருக்கிறேன் அந்த தைரியம் நமக்கு வருமா? ரெண்டு பவுல் எடுத்து டக்கு போற நேரத்துக்குள்ள அடிச்சுட்டு போனாதான் நமக்கு ஒரு திருப்தி, கான்பிடன்ஸ் அப்பதான் நமக்கு வரும். ஏன்னா நமக்கு தெரியுது நான் வந்து பவுல் அடிக்கல ஏதாவது நான் பண்ணல அப்படின்னா எனக்கு கான்பிடன்ஸ் குறைகிறது. நாம் அழகா இருக்கணும், லட்சணமா இருக்கணும்னு சொன்னா அதெல்லாம் கூட்டி கொள்ளும் பொழுது பைபிள் என்ன சொல்கிறது, அதிக கனத்தை எதிர்த்து கொடுக்கிறோமா, லட்சணம் இல்லாதவர்களே அதிக அலங்காரம் பெறும். அலங்காரம் பெறுகிறது என்ன அர்த்தம், நாம் அதை கவனிக்கிறோம், நம்மை லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியது இல்லை. அது நிறைய சொல்றேன், சரீரத்திலே பிரிவினை உண்டாகிறாமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு கவனிக்கிறோம். சரீரத்திலே பிரிவினை உண்டாகிறாமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவு உள்ளவதற்கு அதிக கணத்தை கொடுத்து உடைய சரீரத்தை அமைத்திருக்கிறார். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஐக்கியத்துல ஒருவேளை ஒரு மனிதர் குறைவு உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால், நாம் இயல்பாக சமுதாயம் குறைவு உள்ளவரை ஒதுக்கி வைத்து விடுகிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது, சரீரத்திலே குறைவு உள்ளவர்கள், விசுவாசத்திலே குறைவு உள்ளவர்கள், அல்லது விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள், தவறிலே தவறு செய்கிறதிலே சத்தியத்திலே மீறுகிறவர்கள், அறியாமல் செய்கிறவர்கள், அவர்களை நாம் மிக கவனமாய் அவர்களை அதிகமாய் நாம் கவனித்து அதை சரி செய்து கொள்ள வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஆமா, நாம் என்ன பண்ணிக்கிறோம், சுத்தமா ஒதுக்கிடுறோம், வெளியே கதவை சாத்து தூரம் வரட்டு, சொந்த சரீரமா இருந்தால் நம்ம அதை செய்ய முடியுமா? பிரிவினை உண்டாகிறாமல் அவயவர்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கிறான், ஐயோ 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 இவ்வளவு எப்படி இருக்காளே, ஐயோ 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 இவர் எப்படி இருக்கிறாரு, அவள் எப்படி இருக்கிறாள்,
மாறி 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 ஒருத்தரை ஒருத்தர் கவலைப்படும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவு உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தியில வரும்பொழுது என்னுடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்கிறது? நான் பங்கு கொள்கிற என்னுடைய சகோதரன், நான் பங்கு கொள்கிற என்னுடைய சகோதரி, என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அல்லது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்னோட அவர்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நாம் அதை எப்படி உணர்ந்திருக்கிறோம்? கடைசியாக கர்த்தருடைய பந்தியில நாம் கலந்து கொள்ளும் பொழுது வல்லமையாக அநேகருக்கு நாம் கிறிஸ்துவினுடைய மரணத்தை தைரியமாய் உற்சாகமாய் தெரிவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒன்று பொருந்தேர் பதினைந்தாவது பதினோராவது அதிகாரம் 11:26 வாசிங்க. ஒன்று பொருந்தேர் 11:26 நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது என்னோடு இருக்கிறவர்கள், என்னை காண்கிறவர்கள், நான் பார்க்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நான் அறிவிக்கிறேன். எனக்காக மரித்தார், எனக்காக மரித்ததுனாலதான் நான் எனக்கு கிறிஸ்தவன், எனக்காக மறித்ததுனாலேயே நான் தேவனை பிள்ளை, எனக்காக மறித்ததுனாலேதான் நான் பரலோகம் போக முடிகிறது. என்ன நான் சுவிசேஷத்துக்கு கீழ்படைந்திருக்கிறேன், அந்த சுவிசேஷத்துக்கு நான் கீழ்படைந்ததுனாலே கிறிஸ்துவின் சரீரத்தை நான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் தலைக்கு கீழே நான் வந்திருக்கிறேன், கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நான் இருக்கிறேன், அவருடைய சத்தியத்திற்கு மாத்திரம் நான் கீழ்படுகிறவன், அவர் சொன்னதை நான் அப்படியே செய்கிறவன், அவர் எனக்காக மறித்தார், நான் அதை அனௌன்ஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லுவார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். அப்போ சில 17வது அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 17:30-31 வாசிக்கிறேன். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷருக்கு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ல இருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அறியாமல் உள்ள காலங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நம்மை சோதிக்கிறோம். இதுவரை இல்லாத காலங்கள் ஒருவேளை நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய தொழுகையில நாம் கூடும் பொழுது ஒவ்வொரு பகுதி செய்தியினால் கேட்கிறோம், எதனாலே நாம் காணிக்கை கொடுக்கிறோம், எதனாலே நாம் செபிக்கிறோம், எதனாலே கர்த்தருடைய பந்தியில நாம் கலந்து கொள்கிறோம், எல்லாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாய். எல்லாம் ஒவ்வொரு செயலும் தேவனை தொழுகை, ஒவ்வொரு செயலும் தேவனை தொழுகை, தேவனை கனப்படுத்துகிறோம். நாம் அறியாமல் உள்ள காலங்கள் போனது, ஆனாலும் சோதிக்கிற காலங்கள் கேட்ட பொழுது நம்மை நாம் அறிந்து நிதானித்து அதை பங்கு கொள்ளும் பொழுது கர்த்தரை நாம் துதிக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை கொடுத்து கொடுக்கிறதா இருக்கிறோம். தேவன் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக நான்.